என் அன்பு நெஞ்சங்களுக்கு இந்த அன்பு கலையின் வணக்கங்கள் இன்றைக்கி மகா சிவராத்திரி அனைவருக்கும் நம்ம சேனல் சார்பாக மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய அப்டேட் இருக்குது அதாவது நம்மளுடைய சந்திரமுகி வந்து தெரிமாஸ் அதாவது இந்த பார்க் இண்டியா சன் டிவியில் இருக்காங்க அதில் வந்து ஃபர்ஸ்டில் வந்திருக்கு அதாவது நைன்த் வீக் அப்படின்றத அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அந்த ஒரு தெரிமாஸ் அப்டேட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்புறம் புதிய நிதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அது என்ன பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அர்ஜுனமூர்த்தி சார் வந்து இப்போ வேலைவாய்ப்பு சந்தைன் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் போன வாரம் ஞாயிற்றுக்காமல் நம்ம சன் டிவியில் வந்து நம்ம சந்திரமுகியை ஒளிபரக்கியிருக்காங்க அதில் வந்து அதாவது தொள்ளாயிரத்தி இரநூத்தி ஒரு இம்ப்ரெஷனை பெற்று முதல் இடத்துல வந்திருக்கு இந்த படம் எப்போ போட்டாலும் சரி இம்ப்ரெஷனில் ஃபஸ்ட்டு இடம் தான் வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் இந்த இணைச்சிருக்கு பாருங்கள் இன்றைக்கி வரைக்கும் ஃபேமிலிகள் கொண்டாடுற ஒரு முக்கியமான படம்னு சொன்னால் நம்ம சந்திரமுகி தான் இந்த சந்திரமுகி என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கு கொஞ்சம் பார்க்கலாமே ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதே ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் இந்த படம் வந்து அதாவது எட்நூற்றி தொண்ணூறு நாள் ஓடி இருக்குது நம்ம சாந்தி தேட்டரில் அது என்ன ரெக்கார்டுனாக்கா அதாவது அறுபத்தி வருஷத்துக்கு முன்னாடி ஹரிதாஸ்னு ஒரு படம் வந்துச்சுங்க அதாவது நைன்டீன் நைன்ட்டி நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் அந்த படம் வந்து எழுநூற்றி எண்பத்தி நாலு நாட்கள் ஓடி இருக்கு ப்ராட்வேல அதில் நம்ம தலைவரோட படம் இப்போது என்ன ஆச்சுன்னா எட்நூற்றி தொண்ணூறு நாலு அதோடு அதிகமாக ஓடி சாதனை படைச்சிருக்கு அதுவும் இல்லாமல் இது வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் அந்த யூஎஸ் டாலரை கலெக்ட் பண்ணியிருந்தா சொல்லியிருக்காங்க அப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் செவ் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மில்லியன் இந்தியன் மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உள்ள ரேட்டுக்கு இப்போ பற்றி உள்ள ரேட்டுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் அதுவும் இல்லாமல் இனிமேல் வந்து யாரும் இந்த ரெக்கார்டை முறியடிக்க முடியாது அப்படின்ற மட்டும் தான் உண்மை ஏன்னா இப்போ ரெண்டு நாள் மூணு நாள் ஓடுறதுக்குள்ளே அதுக்குள்ளே எல்லாம் சீடியில் வந்து போகுது அதனால் அந்த ரெக்கார்டெலாம் தொடவே முடியாது அவ்வளோதான் அதை விட்டுடுவோம் ஏன்னா இது வந்து வந்து இந்த தலைமுறை தலைமுறை வந்தாலும் இந்த ரெக்கார்டை முறியடிக்க முடியாது ஏன்னா முன்னாடி வந்து அறுபத்தஞ்சி அறுபத்தி ரெண்டு வருஷத்து பிறகு தலைவர் வந்து முறியடிச்சிருக்காரு இதுக்கப்புறம் அவங்க எத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் முறியடிப்பாங்கன்னு தெரியல பார்ப்போம் கலியுகத்தில் நம்ம இருக்க மாட்டோம் சரி அதெல்லாம் எதுக்கு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஏசி சண்முகம் நம்ம தலைவருடைய நண்பர் அப்படி சொல்லலாம் அவர் வந்து அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு என்னென்னா சொந்தக்கத சோகங்கள்லாம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அவர் என்ன சொல்கிறாரு அவங்க கேட்ட தொகுதி கிடைக்கல அது இல்லாமல் மன திருப்தி இல்லை அதனால் இந்த தேர்தலை நாங்கள் புற புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சரி எது எப்படியோ எல்லாம் நல்லதுக்கே பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்மளுடைய அர்ஜுனமுன் சார் அதிரடியாக ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு என்ன திட்டம் அப்படின்னு பார்க்கலாம் வேலை வாய்ப்பு சந்தை இதை நினைச்சிருக்கு பாருங்கள் இதில் என்னென்னா பட்டத்தாரி அண்டு தனியார் நிறுவனம் சந்திக்கும் சந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அனைவருக்குமான கேம்ஸ் இன்டர்வியூ இது அதுவும் இல்லாமல் மாணவர்களுக்கு தனி அட்மின் லாகின் பட்டம் பெற்ற உடன் உடனடியாக தனியார் வேலை வேலை இல்லை என்பது இனி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரி மாசாக அறிவிச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா இலவசங்களில் கொடுத்து மக்களை கெடுக்கிறதுல அது இல்லாமல் உழைப்புக்கும் வேலைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அர்ஜுனமூர்த்தி சார் ஒரு ஒரு திட்டத்தையும் அறிவிக்கிறாரு சூப்பராக இருக்குது இது நம்ம தலைவர் சொன்ன திட்டம் போலேயே எனக்கு தோணுது என்னங்க படித்தவங்களுக்கு மட்டும்தானா படிக்காதவங்க இல்லையா இருக்கு இந்திய மக்கள் முன்னேற்ற கட்சி தேர்தல் அறிக்கையில் முதல் அறிக்கையாக அனைத்து குடும்பத்துக்கும் ஐநூறு மில்லி லிட்டர்லேருந்து அதாவது ஒரு லிட்டர் வரைக்கும் பால் இலவசமாக வழங்கப்படும் மேலும் பால் உற்பத்தியை பெருக்கும் விதமாக உயர்தர பசு விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு அதை பராமரிப்பதற்காக அரை ஏக்கர் தரிசு நிலம் குத்துகை குத்துகை அடிப்படையில் வழங்கப்படும் விவசாயிகளுடைய மேம்பாட்டுக்காக அவர்களின் உற்பத்தி செய்யும் பால் அனைத்தையும் அரசே கொள்முதல் செய்து கொள்ளும் இதுதான் வந்து பசுமை புரட்சிங்களா சூப்பராக இருக்குது அதாவது இலவசங்களை கொடுத்து அதாவது நான் இவ்வளோ கொள்ளடிப்பேன்பா இவ்வளோ கொள்ளடிக்கிறது உங்களுக்கு பங்கு அப்படின்ற போல் ஒரு ஊழல்வாதிகள் பண்ணுற ஐடியாக்களை விட அருமையாக நூறு மடங்கு சிறப்பாக அம்சமாக அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க கண்டிப்பாக இது நல்ல ஒரு அறிக்கை இதை வந்து நாம் வந்து கண்டிப்பாக முன்னெடுக்கணும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா அருமையான அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காரு இது உண்மையிலும் நம்ம தலைவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்திருந்தா இதெல்லாம் தெரியமாசா எப்படி இருந்திருக்கு தெரியுங்களா இது தலைவர் வந்து அறிவிக்க கொள்ள அப்படி இருக்கும் அன்பு சொந்தங்களை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அதாவது கொள்ளையடித்த பணத்தில் நாங்கள் இவ்வளோ கொள்ளடிக்க போகிறேன் ஊழல்வாதிகள் வந்து நான் இவ்வளோ பங்கு உங்களுக்கு இலவசங்களை கொடுத்து ஏமாத்துகிற மத்தியில் உங்களை நான் அதாவது எல்லாருக்கும் வேலை கொடுத்து உழைப்பு முக்கியத்துவம் தந்த இந்த மனிதருக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போகிறோம் கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேருங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்